ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக இந்த அருமையான காலை வேளையிலும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33:14 யாத்திராகமும் 33:14 அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். மறுபடியும் வாசிக்கிறேன், அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். உனக்கு முன்பாக என்கிற தலைப்பின் கீழ் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உனக்கு முன்பாக தேவனுடைய தூதன் அனுப்பப்படுவான். இந்த காலை வேளையில் வசனம் சொல்லுகிறது, உனக்கு முன்பாக தேவ சமூகம். ஆண்டவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இந்த காலை வேளையில் இது இரண்டாவது ஒரு அருமையான அனுபவம். தூதன் நமக்கு முன்பாக செல்லுவது ஒரு அனுபவம் என்றால், தேவ சமூகம் நமக்கு முன்பாக செல்லுவது அதிலும் உன்னதமான ஒரு அனுபவம். நமக்கு முன்பாக தேவ சமூகம் செல்ல வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக செல்ல வேண்டும். காரணம் என்ன? அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும். அல்லேலூயா என்றால், தேவ பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக செல்லுமானால் தடையாய் நிற்கிற எந்த பர்வதமும் உருகி போகும். தடைகளை நீக்குகிற தலக்கர்த்தராய் கர்த்தர் செல்லுவார். உங்கள் காரியம் ஜெயமாக மாறும். உங்களுக்கோ இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிடுவார். இதை அனுபவமாக்குவோமா? இதை விரும்புவோமா? இதற்கு என்ன செய்யணும்? மோசே சொல்லுகிறான், நீர் எங்களோடு வராவிட்டால் இந்த இடத்திலிருந்து நாங்கள் போவதில்லை. வாஞ்சை, விருப்பம் எல்லாம், ஆண்டவரே நாங்கள் ஏராளமான ஜனங்கள், எங்களிடத்தில் எல்லாம் இருக்கிறது, பிரயாணிக்க எல்லாம் உண்டு, எல்லாம் இருப்பதினால் நாங்கள் பிரயாணிப்பதில்லை, நீர் எங்களோடு வந்தால் பிரயாணிப்போம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களுக்கு எல்லா அனுகூலமும் இருக்கிறது, பணம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, எல்லா அனுகூலமும் இருக்கிறது, அதனால் காரியத்தை செய்ய மாட்டோம். உம்முடைய பிரசன்னம் வந்தால் ஒழிய நாங்கள் செயல்படுவது இல்லை என்று தீர்மானிப்போமே ஆனால் அவர் சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். அவரை வாஞ்சிப்போமே ஆனால் அவர் சமூகத்தை அனுப்புவார். அவரை விரும்புவோமே ஆனால் அவர் சமூகத்தை அனுப்புவார். இளைப்பாறுதலை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். எதை வாஞ்சிக்கிறீங்க? வாஞ்சிக்கிறீங்களா, இல்லை இருக்கிறதெல்லாம் வைத்து விருப்பத்தோடு நடந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தரை வாஞ்சிப்போம், அழைப்போம், அவரை முன்பாக போக சொல்லுவோம். அவர் பிரசன்னம் இல்லாமல் எதையும் செய்ய வேண்டாம். பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், காரியத்தை நடப்பிக்க எல்லாம் இருக்கலாம், ஆனால் தேவ சமூகம் இல்லை என்றால் அந்த காரியம் நமக்கு வேண்டாம். தேவ சமூகத்தோடு செய்வோம், இளைப்பாறுதலை பெறுவோம். ஜெபிப்போம். சர்வ வல்லவரே, இந்த காலை வேளையில் இந்த அனுபவம் எங்களுக்கு உண்டாக எங்களுக்கு உதவி செய்யும். அப்பா, எங்களுக்கு முன்பாக நீர் போக வேண்டும். எங்களுக்கு முன்பாக நீர் போவதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். நீர் எங்களுக்கு முன்பாக போனால் பின்னே வருகிற எங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். அப்படியே ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவர் வாழ்வையும் ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும். கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கி தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று இரவுக்கான குடும்ப ஜெபத்திற்கான அட்டவணையை கவனித்து குறித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. ஸ்தோத்திரம்.